ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா, ஆட்டு வைத்த பொரியல் தான் பண்ண போறேன். அதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறீங்க. எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரத்த பொரியலுக்கு வந்து தேவையான பொருட்களையும் பார்த்துக்கலாம். கடுகு, சீரகம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். ரத்தம் வந்து உறைஞ்சிருக்கு, ஏன்னா கடையில் வந்து ரத்த உப்பு போட்டு தான் கொடுப்பாங்க, அதனால தான் உறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பனைஞ்சி விட்டுக்கலாம் நல்லா தண்ணியாக. இப்போ நல்லெண்ணெய் தண்ணியாக கரைச்சி விட்டுட்டேன். அடுத்து நம்ம வந்து ரத்த பொரியல் பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் சட்டி ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, கடுகும் சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். கடுகும் சீரகமும் பொரிஞ்சிருச்சு, இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சிறந்துருச்சு, இப்போ நம்ம கருவேப்பிள்ளையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கேன், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. இப்போ நம்ம ஆட்டு ரத்தத்தை சேர்த்துக்கலாம். ரத்தத்தை ஊற்றி நல்லா கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நல்லா கலர் மாறி வந்துருக்கு பாருங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு, இப்போ நம்ம பெப்பர் துருப்பு சேர்த்துக்கலாம். வெத்த பொரி நல்லா சுண்டிடுச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காவை சேர்த்து நல்லா கிண்டியாச்சு, நம்ம அடுத்து வந்து கொத்தமல்லியை சேர்த்து இறக்கிக்கலாம். இப்போ ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு, நம்ம இறக்கிக்கலாம். ரத்த பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம அடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு, நம்ம சாப்பிட்டு பார்க்க போறேன். சூப்பராக வந்திருக்கு. ரத்த பொரியல் ரொம்ப உடம்புக்கு நல்லது, இதில் வந்து இருப்பு சத்து அதிகமாக இருக்குது, அதனால இது எல்லாருமே நல்லா சாப்பிடலாம். நீங்களும் ரத்தம் எடுத்து இது மாதிரி ரத்த பொரியல் கொடுப்பாருங்க. இந்த வீடியோ பற்றி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.